ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பது உங்கள் கேபிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் போட் அவெண்டா போர் 1550 ப்ரோவோட ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பேக்கேஜில் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர். இதோட லெஃப்ட் சைடில் போட் லோகோ கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணலாம். அடுத்து ஒரு பெரிய சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு ஸ்பீக்கரோட வருது. நடுவில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் இருக்குது. அதே போல் இதுலேயும் லெஃப்ட் சைடில் போட் லோகோ கொடுத்துருக்காங்க. இது கூட வேறு என்னெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சில புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் தேங்க் கார்டு, யூசர் மேனுவல், அப்புறம் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பார்த்தோம்னா அவங்களோட போட் ஹெட் அப்படின்ட்டு அவங்களோட லோகோ ஸ்டிக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஃபிஷர் மட்டும் ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வால் மவுண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் இருக்குது. அப்புறம் ஒரு ஃபுல் ஃபங்க்ஷனல் ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் நிறைய என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம போக போக பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேட்டரி, குட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் பாரோட பேக் சைட்லன்னு பார்த்தோம்னா மூணு இன்புட் இருக்குது. ஒரு ஆக்ஸன், ஆப்டிக்கல், அப்புறம் HDMI போர்ட். அடுத்து இதில் அவுட்புட்னு பார்த்தோம்னா சப் ஊஃபருக்கான அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயர்லெஸ் கிடையாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஒயர்லெஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். அப்படியே இது கீழே பார்த்தோம்னா வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. இதோட ரைட் சைட்லன்னு பார்த்தோம்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி கூட சாங்ஸ் கேட்டுக்க முடியும். இதோட ஃப்ரண்ட் சைட்லன்னு பார்த்தோம்னா ஒரு மெட்டல் ஃபினிஷிங்கில் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இதோட லைட்ஸ் பற்றி பார்ப்போம். இதோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே ப்ளூ கலர் லைட்ஸில் மட்டும்தான் வருது. இதோட பாட்டம் பார்த்தோம்னா அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு லீனியர் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி பார்க்குறப்ப இதோட லுக் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இதோட ரைட் சைடில் இந்த சர்க்குலர் ரிங் லைட்ஸுக்கும் யூஎஸ்பி போர்ட்டுக்கும் மிட்டில் பார்த்தோம்னா ஒரு சர்க்குலர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வால்யூம் பட்டன் இருக்குது, லைட்ஸ் வேணும்னா ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, சில மோட்ஸ் இருக்குது, அப்புறம் வால்யூம் பட்டன்ஸும் இருக்குது. இப்போ நம்ம ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இங்கேயும் நமக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ளூடூத் பார்த்தோம்னா இதில் ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. இது லேட்டஸ்ட்டான வெர்ஷன் தான். அப்புறம் இதோட ரிமோட்டில் பார்த்தோம்னா நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக், நியூஸ், மூவி, 3D. ஸோ இந்த ஒவ்வொரு மோடு யூஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு சவுண்ட் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இப்போ இதோட சவுண்ட் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டியை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வால்யூம் 21 போகிறப்பே பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமாக சவுண்ட் இருந்துச்சு. இந்த ரூம் ஃபுல்லாகவே நல்ல சவுண்டாக இருந்தது. இதையும் நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணேன் வால்யூம் 30 வரையும் போனேன். போனப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமே ஒரே அதிர்வாக இருந்தது. இந்த விண்டோலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஷேக்காக இருந்தது. சரி என்னடா ஷேக் ஆகுது, இந்த ஊஃபர்னால தான், இந்த பேஸ்னால தான் அப்படின்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் கல் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கு. இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
ஸோ இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 8,500 rupees லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட ப்ரைஸ் 7,000 rupees போகுது. நான் இதை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சில கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் அப்புறம் காம்போ ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு 5,500 கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஸோ இதே ப்ராடக்ட்டை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கேப்ரியல். இது உங்களுக்கு கேப்ரியல் டெக் தமிழ்.